ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பேய் படம் பார்க்க போகிறோம். தன்னுடைய குழந்தைய தானே ஆற்றுல முக்கி கொன்னதுனால எப்போதுமே அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி சாபம் கிடச்சி ஒரு பொண்ணு பேயாக மாறிடுறா. இப்படி இருக்க ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோயினோட ரெண்டு குழந்தையையும் அதே மாதிரி சாகடிக்க நினைக்கிற அந்த பேய், இதுக்கு நடுவில் அந்த பேயை துரத்துறதுக்காக பெரிய சம்பவமே நடக்குது. கடைசியில் என்ன தான் ஆச்சுன்னு சொல்கிற கதை தான் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன த கேர்ஸ் ஆஃப் லா லொரானா. சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட ஓப்பனிங்ல 1963 வருஷம் மெக்சிகோல ஒரு ஃபேமிலிய காமிக்கிறாங்க. அதுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு குட்டி பையனோட ஜாலியா கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இப்போ ஒரு குட்டி பையன் மட்டும்தான் இருக்கிறான். சோ அவங்க அம்மாவை தேடுறான், கூப்பிட்டு பாக்குறான், பட் எந்த ஒரு ரிப்ளையும் இல்ல. சோ பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே போறான். அப்போ ஒரு ஆத்துல அவங்க அம்மா இன்னொரு பையனை தண்ணிக்குள்ள முக்கி கொடூரமா சாகடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் அவன் பயங்கரமா பயந்துடுறான். சோ வேகமாக இருந்து ஓட ட்ரை பண்றான், பட் அவங்க அம்மா இவனை ஓடி வந்து பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்படியே படத்தோட பேரை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. லாஸ் ஏஞ்சலஸில் இருக்கிற நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பொண்ணும் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பான். ஸோ அவளுடைய ரெண்டு குழந்தையையும் இவன் மட்டும் தனியாக தான் வளர்த்துட்டு வரா. இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் சோசியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றா. அதில் மெயின் வேலையே பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்களான்னு செக் பண்ணுறது தான். அப்போ ஆஃபீஸில் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த பெட்ரிசியான ஒரு லேடியோட கேஸை இன்னொரு பொண்ணை ஹேண்டில் பண்ண சொல்றாரு அந்த பாஸ். ஸோ நம்ம ஹீரோயின் ஏன்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் தனியாக வீட்டில் ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, இதுல உங்க குழந்தைகளை வேற பாத்துக்கணும், அதுக்காக தான் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்னு அவங்கள பாத்துக்க சொன்னேன்னு சொல்லும்போது, இந்த பெட்ரிசியா கேஸ நான் 4 பாத்துக்கிறேன், அது போக என்னால மட்டும்தான் அவங்கள ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியும். சோ என்னுடைய கேஸ நான் யாருக்கும் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன், ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. சரி, அப்புறம் உங்க இஷ்டம், நான் உங்க நல்லத்துக்கு தான் சொன்னேன். இன்னைக்கு பெட்ரிசியாவோட குழந்தைங்க ஸ்கூல் அட்டன் பண்ணலையா, சோ அவங்க நல்லதா இருக்காங்களான்னு பாத்துட்டு வாங்க, கூடவே உங்க சேஃப்டிக்காக ஒரு போலீஸ்காரனையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிளம்பிடுறாரு. சோ பெட்ரிசியாவோட வீட்டுக்கு அவளுடைய குழந்தைங்க நல்லதா இருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக ஒரு போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா பெட்ரிசியா இவ்வளவு வீட்டுக்குள்ளேயே விட மாட்டுக்கா. அப்புறமா பெட்ரிசியாவை சமாதானப்படுத்தி, ஒண்ணுமில்ல சும்மா உங்க குழந்தைய மட்டும் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம் சொன்னதுனால நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ள போறா. அவளை பாக்குறதுக்கு ரொம்பவே பயந்து போயிருக்கா. சோ உன்னுடைய குழந்தைங்க எங்கன்னு கேட்கும் போது, அவங்க நல்லாதான் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு பெட்ரிசியா சொன்னதும், இல்ல இல்ல நான் உங்க குழந்தைய பாத்துட்டு தான் போவேன்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு கதவுல நிறைய பிக்சர் எல்லாம் வரைஞ்சி வச்சு கண்ணு சிம்பிள் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கு. அதை பார்க்கும்போது ஏதோ சடங்கு பண்ணி அடைச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் மெதுவா அந்த கதவு பக்கத்துல போய் தரக்க ட்ரை பண்றா. இதனால பெட்ரிசியா கோபமாகி நம்ம ஹீரோயினா கொலை பண்ண ட்ரை பண்றா. இந்த டைம்ல வெளியில நின்னுட்டு இருந்த போலீஸ்காரன் பெட்ரிசியாவை பிடிச்சிடறான். இந்த கேப்ல அவ கழுத்துல தொங்க போட்டிருந்த அந்த கதவோட சாவியை நம்ம ஹீரோயின் எடுத்துடறா. அப்புறமா அந்த கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவளுடைய ரெண்டு குழந்தைங்க தான் உள்ள இருந்திருக்காங்க. ஆனா ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கதவை மூடிடுங்க, இல்லனா அவ எங்களை கொன்னுருவான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களை இனிமே யாருமே எதுவுமே பண்ண முடியாது, இனிமே நீங்க சேஃபா இருப்பீங்கன்னு சைல்டு ப்ரொடக்டிவ் சர்வீஸ்ல சேர்த்து விட்டுறா. அப்ப அந்த ரெண்டு குழந்தையோட கையில தீக்காயம் இருக்கிறத நம்ம ஹீரோயின் நோட் பண்றா. சோ என்னாச்சுன்னு கேட்கும் போது, இதுக்கு அவதான் காரணம்னு சொல்றாங்க. இப்பவும் நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல யார பத்தி இவங்க பேசுறாங்கன்னு. சோ அன்னைக்கு நைட்டு இந்த ரெண்டு பசங்களும் தங்கியிருந்த சென்டருக்கு லொரோனா போய் வந்து இவங்களை பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு இழுத்துட்டு போய் முக்கி சாகடிச்சிருது. இங்க நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கால் வருது, இந்த மாதிரி பெட்ரிசியாவோட குழந்தைய தண்ணிக்குள்ள முக்கி யாரோ சாகடிச்சிட்டாங்கன்னு. சோ கார் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு போனதும், நீங்க கார்லயே சேஃபா இருங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னு அவளுடைய குழந்தைகிட்ட சொல்லிட்டு அந்த போனத்தை பார்க்க போயிடுறா. காரை கொஞ்சம் தள்ளிதான் ஸ்டாப் பண்ணிருப்பா, ஏன்னா அவளுடைய ரெண்டு குழந்தைங்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. சோ இங்க வந்து அந்த டெட் பாடியை பார்த்ததும் பெட்ரிசியாவளை பார்த்து, நீ தான் என் குழந்தைய கொண்டுட்ட, நீ மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தியன்னா என் குழந்தை அவகிட்ட இருந்து தப்பிச்சிருக்கும்னு பயங்கரமா கத்துறா. சோ நம்ம ஹீரோயின் யார்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கும்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, லொரானா கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கும்னு அந்த பெட்ரிசியா சொல்றா. அப்புறமா போலீஸ் அவளை அங்கிருந்து கார்ல கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு கார்ல நல்லா தூங்கிட்டு இருக்க அவளுடைய பையன் மட்டும் முழிச்சிருக்கான். சோ அந்த கொலை நடந்திருக்கிற இடத்துக்கு அங்க என்னதான் நடக்குன்னு யாருக்கும் தெரியாம போய் பாக்கலான்னு போறான். அப்போ அங்க யாரோ அழுகிற மாதிரி அவனுக்கு டிஃப்ரெண்டா சத்தம் கேக்குது. அது வேற யாரும் இல்லை, அந்த பேய் தான். இவனும் அந்த அழுகிற சத்தம் கேட்ட இடத்துக்கு வந்து பார்க்குறான். பின்னாடி இருந்த அந்த பேய் திடீர்னு மறைஞ்சு போயிடுது. திடீர்னு முன்னாடி வந்து நின்று இவன் கையை பிடிச்சிருது. அந்த பேயோட கை பட்டதும் அந்த பையனோட கையில தீ காயமாயிருது. சோ இந்த மாதிரியான காயத்தை தான் பெட்ரிசியாவோட குழந்தை கையிலையும் இருந்திருக்கும். இவன் பயங்கரமா பயந்து வேகமா காருக்கு ஓடி வந்துடுறான். ஆனா அந்த பேயும் இவனை ஃபாலோ பண்ணி இவனுடைய காருக்கு வந்துருது. இப்போ ரெண்டு பேரும் பயத்துல கத்துறாங்க. அந்த பேய் காருக்குள்ள வர ரொம்பவே ட்ரை பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்ததுனால அந்த பேய் மறைஞ்சு போயிருது. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு வந்துடுறாங்க. அப்ப அங்க ஒரு டாக்டர் வித்தியாசமான முறையில ட்ரீட்மெண்ட் பண்றாரு. என்னடா
என்னடா அவர் பண்றாருன்னு பாத்துட்டு இருக்கும்போது சர்ச் ஃபாதர் இங்க வந்துடுறாரு. சோ அந்த ஃபாதர் கிட்ட லொரனாவை பத்தி கேக்குறா. சோ அந்த ஃபாதரும் அந்த பேய பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்றாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரழகி வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அவளை ஒரு மிகப்பெரிய பணக்காரன் கல்யாணம் பண்ணதாகவும் கொஞ்ச வருஷம் போனதுக்கு அப்புறம் அந்த பணக்காரனுக்கும் இன்னொரு பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருக்கிறது அவளுக்கு தெரிய வந்ததுனால அவன் உயிரா நினைச்ச அவளுடைய ரெண்டு குழந்தைங்களை ஆத்துல முக்கி கொடூரமா சாகடிச்சிட்டா. அப்புறமா அவளும் அதே ஆத்துல மூழ்கி செத்துட்டா. இதனால அவளுக்கு சாபம் கிடைச்சி பேயா மாறிட்டான்னு அந்த ஃபாதர் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோயின் நம்புற மாதிரியே இல்ல. இந்த சைடு அந்த ஹீரோயினோட பொண்ணு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பேய பாக்குறா. அதே மாதிரி அந்த பேயும் இவ கைய பிடிச்சதுனால தீக்காய மாதிரி இவளுடைய கையிலயே வந்துருது. இங்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ பொண்ணு கிட்ட கையில என்ன காயம்னு கேக்குறா. ஆனா அந்த குட்டி பொண்ணு நடந்த எல்லாத்தையும் மறைச்சிட்டு கீழே விழுந்துன்னு போய் சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு ஒரு டிடெக்டிவ் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கான். நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான். அவ என்ன சொல்றானா, அந்த ரெண்டு குழந்தையையும் அவங்க அம்மாவான பெட்ரிசியா தான் கொண்டிருப்பாங்கன்னு நாங்க சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணோம். பட் அந்த டைம்ல அவங்க சர்ச்சில் இருந்திருக்காங்க. சோ யாரு அந்த குழந்தைங்களை கொலை பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. இந்த ஃபைல பாருங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி நிறைய தெரியும். சோ ஏதாவது தடயம் கிடைச்சதுன்னா என்கிட்ட சொல்லுங்கன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த சைடு அந்த டாக்டர் பெட்ரிசியா வீட்டுக்கு வந்து அந்த பேயோட கண்ணீரை அங்கிருந்து எடுத்துட்டு போறாரு. சோ அன்னைக்கு நைட்டு பெட்ரிசியா அந்த ஃபைல பாத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்க கையிலயும் தீக்காயம் இருக்கிறது இவளுக்கு ஞாபகம் வருது. சோ அப்படியே பாத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு ஏதோ சத்தம் கேக்குது. அவ வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. சோ என்னன்னு பார்த்தா இவளுடைய பையன் தான் தூக்கத்துல இருந்துச்சு நடந்துட்டு இருப்பான். உடனே அவனை எழுப்பும் போது மெயின் டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகி உள்ள ஏதோ பேய் காத்து பறந்து வர்ற மாதிரி காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வேகமா அந்த கதவை சாத்தி அவளுடைய பையனை தூங்க வைக்கும் போது அவளுடைய பொண்ணு ரூம் கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அது போக அந்த டிடெக்டிவ் கொடுத்துட்டு போன ஃபைலும் கீழே செதறி கிடக்குது. இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டா இந்த ரூம்குள்ள யாரோ இருக்கிறாங்கன்னு. அப்படியே பயந்துகிட்டே இருக்கும்போது அவளுடைய பொண்ணு ரூம்ல யாரோ நிக்கிற மாதிரி பாக்குறா. இவளால எதுவுமே பண்ண முடியல. டக்குன்னு அந்த பேய் இவ முன்னாடி வந்துருது. அவ்வளவுதான், இவ பயத்திலே செத்துறா. யாரு நீ இங்கிருந்து போயிருன்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அவளுடைய ரெண்டு குழந்தைங்களும் கதவை திறக்கிறாங்க. அந்த பேயும் அங்கிருந்து காணாம போயிருது. சோ ரெண்டு குழந்தைங்களையும் தூங்க வச்சுட்டு இவ தூங்காம விடிய விடிய அவங்க பக்கத்திலேயே உட்காந்துக்கிறா. சோ அடுத்த நாள் காலையில மொத வேலையா பெட்ரிசியாவை மீட் பண்ண போறா. இன்னும் அவளுக்கு நம்ம ஹீரோயின் மேல பயங்கர கோவம். ஏன்னா அவளுடைய ரெண்டு குழந்தைங்க செத்ததுக்கு இவ தான் காரணம்னு நினைக்கிறா. அப்போ அவளுடைய கையிலயும் அந்த பேய் தொட்ட மார்க் இருக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்ததும் எப்படி இந்த மார்க் உனக்கு வந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த லொரனா பேய் தான் இப்படி பண்ணிச்சு, உன்னுடைய குழந்தையையும் அது சும்மா விடாது. ஏன்னா நான் அதுகிட்ட என் குழந்தைய திருப்பி கொடுத்துரு, அதுக்கு பதிலா உன்னுடைய குழந்தைய எடுத்துக்க சொல்லிட்டேன்னு சொல்றா. இந்த சைடு நம்ம ஹீரோனோட பையனுக்கு யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பொறுமையா போய் பார்த்தா அந்த பேய் இவனை பயமுறுத்தி அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போகுது. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் கரெக்டா இங்க வந்து அவளுடைய பையனை எப்படியோ காப்பாத்திடுறா. ஆனா அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறதுனால நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. அங்க இருக்கிற டாக்டர் இவளுடைய குழந்தையோட கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்ததும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் சர்வீஸ்க்கு கால் பண்ணி நம்ம ஹீரோயினா போட்டு கொடுத்துறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் தான் எல்லார் வீட்டுக்கும் போய் செக் பண்ண போவா. இப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே செக் பண்ண வந்திருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க கிட்ட உங்களை உங்க அம்மா நல்லா பாத்துக்கிறாங்களா இல்ல உங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்களான்னு கேட்கும்போது அவங்களும் எங்க அம்மா நல்லா தான் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுடைய பையன்கிட்ட அந்த லொரனா பேய பத்தி கேக்குறா. சோ அவனும் இதுவரைக்கும் நடந்த எல்லா உண்மையையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சைடு மாடியில நம்ம ஹீரோயினோட பொண்ணு குளிச்சிட்டு இருக்கும் போது அவ பின்னாடியில இருந்து ஒரு கை வருது. அது அந்த பேய் கை தான். அப்படியே இவளை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கி சாகடிக்க பாக்குது. ஆனா இங்க இருந்து அந்த சத்தத்தினால நம்ம ஹீரோயின் மேல வந்து எப்படி அவளுடைய பொண்ணை காப்பாத்திடுறா. இப்பதான் அந்த பேய நம்ம ஹீரோயின் ஃபுல்லாவே பாக்குறா. பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் மேலையும் கை வச்சிருது. அதனால நம்ம ஹீரோயின் கையிலயும் அந்த தீக்காய மாதிரி மார்க் வந்துருது. இருந்தாலும் அவளுடைய ரெண்டு குழந்தையையும் கூப்பிட்டுட்டு எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சிடுறா. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேலையா சர்ச் ஃபாதரை மீட் பண்ணி அந்த லொரனா பேயை பத்தி சொல்லி எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹெல்ப் கேக்குறா. அந்த ஃபாதரும் அனபெல் பொம்மையை பத்தி இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயம் எனக்கும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஓட்டுறதுக்குன்னு சர்ச் சைட்ல இருந்து ஆளுங்க இருக்காங்க. பட் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே ரொம்பவே கஷ்டம். அப்படியே வாங்கினாலுமே மினிமம் 1 week ஆகுது ஆகும்னு சொல்லிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ நாள் டைம் இல்லாததுனால வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறா. அப்பதான் அந்த ஃபாதர் அந்த டாக்டரை ரெக்கமெண்ட் பண்றாரு. அதான் வித்தியாசமான முறையில ட்ரீட்மெண்ட் கொடுத்தவரை. சோ வேகமா அவளுடைய ரெண்டு குழந்தையையும் கூட்டிட்டு அந்த டாக்டரை மீட் பண்ணி ஹெல்ப் கேக்குறா. ஆனா அவர் ஸ்டார்டிங்ல ஒத்துக்கவே மாட்டுக்காரு. அப்புறமா ஏதோ ஒரு காரணத்துக்காக சரின்னு ஒத்துக்கிறாரு. சோ அங்க இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் முட்டையை வச்சு செக் பண்றாரு. எந்த அளவுக்கு இந்த வீட்டுல கெட்ட சக்தி இருக்குன்னு பாக்குறதுக்காக. அப்படி செக் பண்ணும்போது எல்லா முட்டையும் உடச்சு பார்க்கும்போது உள்ள பிளாக் கலர்ல இருக்குது.
அப்படின்னா கெட்ட சக்தி நிறைய இருக்குன்னு அர்த்தம். சோ இப்ப அவர் கொண்டு வந்த நிறைய எக்யூப்மெண்ட்லாம் வீட்டை சுத்தி மாற்றாரு. ஏன்னா நைட்டு தான் அந்த லொரனா பேய்க்கு அதிக பவர் இருக்குமா. அப்போ ஒரு சிலுவையை எடுத்து நம்ம ஹீரோயின் பையன்கிட்ட கொடுக்குறாரு. அந்த சிலுவை ஃபயர் ட்ரீயோட மரத்துல செஞ்சதான், அதனால அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரா. ஏன்னா அந்த லொரனா பேய் அவளுடைய குழந்தைய கொல்லும் போது இந்த ஃபயர் ட்ரீ தான் அங்க இருந்த ஒரே சாட்சி. அது போக இந்த கொடுமையெல்லாம் பார்த்து அந்த மரங்கள் எல்லாமே கண்ணீர் விட்டு அழுதுதான், அதனாலதான் அதுக்கு எக்ஸ்ட்ரா பவரா. அந்த பெட்ரிசியா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த அந்த பேயோட கண்ணீரை யூஸ் பண்ணி ஏதோ மந்திரம்லாம் போடுறாரு. நைட்டும் ஆகுது, அந்த பேய் வர்றதுக்கான அறிகுறிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோயினும் அவளுடைய குழந்தையையும் ஒரு ரவுண்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு சுத்தி மெழுகுவர்த்தியையும் பொருத்தி வைக்கிறாரு. ஆனா அந்த பேய் வந்த உடனே எல்லா மெழுகுவர்த்தியும் ஆட்டோமேட்டிக்கா அணைஞ்சிருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின அந்த பேய் தூக்கி போட, இதை பார்த்து பயந்து அவளுடைய பையன் ஓட, அடுத்தது அவனையும் பிடிச்சி இழுக்க, இதை அந்த டாக்டர் தடுக்க, அப்புறமா மந்திரம் போட்டு வச்சிருந்த அந்த பேயோட கண்ணீரை அது மேலேயா எரிய, அது கதற, இப்படி மாத்தி மாத்தி நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பேய் சாகல. சோ வேகமா அந்த ஃபயர் ட்ரீயோட விதைங்களை கதவுக்கு பக்கத்திலேயே போட்டு வச்சிடறாரு. அதை தாண்டி அந்த பேயால உள்ள வர முடியல. சோ அது பயங்கரமா கதறி பின்டோர் வழியா வரப்பாக்குது. சோ எல்லாரும் சேர்ந்து அதை தடுத்துட்டு இருக்கும்போது கதவு பக்கத்துல வெளியில கிடக்குற அவளுடைய பொம்மையை எடுக்க ட்ரை பண்றா. இந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இவளை தேடி இங்க வந்துடுறா. அவளுடைய பொண்ணு அந்த ஃபயர் ட்ரீயோட விதையை அழிக்கிறத பார்த்ததும் வேகமா அவளை தடுக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த பொம்மையை எடுக்கும் போது அந்த ஃபயர் ட்ரீயோட விதையும் அழிஞ்சிருது. அதனால அந்த குட்டி பொண்ணை இழுத்துக்கிட்டே அந்த பேய் வெளியில போயிருது. நம்ம ஹீரோயினும் பின்னாடியே பயத்துல ஓடி வரா. எங்கன்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்ல முக்கி சாகடிக்க பாக்குது. சோ நம்ம ஹீரோயினும் தண்ணிக்குள்ள குதிக்க, இருந்தாலும் அந்த பேய் நம்ம ஹீரோயினோட கழுத்தைய நெரிக்க, இதை பார்த்த அந்த டாக்டர் ஏதோ ஒரு பவுடரை தெளிக்க, இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அந்த பேய் ஓடிருது. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அந்த பேய் கிட்ட இருந்து அதோட செயினை மட்டும் ஆட்டையை போட்டிருப்பா. சோ மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் அந்த ஃபயர்ட்ரியோட விதைய போட்டுறாங்க. சோ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அந்த குட்டி பொண்ணும் அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அந்த குட்டி பொண்ணையும் அவளுடைய பையனையும் அந்த பெட்ரிசியா பண்ண மாதிரியே ஒரு கபடுக்குள்ள மறைச்சு வைக்கிறாங்க. இங்க வீட்டுக்குள்ள வர முடியாம அந்த பேய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள அந்த டாக்டர் நிறைய மந்திரம்லாம் போடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு யாரோ அந்த ஃபயர் ட்ரீ விதைகள் எல்லாம் தாண்டி உள்ள வந்து அந்த ரெண்டு குழந்தைங்களையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பெட்ரிசியா தான். அந்த பேய் கிட்ட இந்த குழந்தைங்களை ஒப்படைச்சாதான் அவளுடைய குழந்தைய திருப்பி அந்த பேய் இவகிட்ட கொடுத்துரும்னு நினைக்கிறா. இதை அந்த டாக்டர் தடுக்க ட்ரை பண்றாரு. அவரை நெஞ்சிலேயே சுட்டுறா. அந்த கதவு கிட்ட போட்டிருந்த ஃபயர் ட்ரீயோட விதையையும் அழிச்சிடுறா. இந்த கேப்ல அந்த பேயும் உள்ள வந்துருது. நம்ம ஹீரோயினை அடிச்சு பறக்க விட்டு ஒரு பேஸ்மெண்ட் குள்ள தள்ளி விட்டு வெளியே வர முடியாம எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணிருது. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினோட பையன் அந்த பேயோட செயினை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பொண்ணையும் கூட்டிட்டு ரூஃப் மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. சோ மெதுவா அந்த பையனை கொல்ல வரும்போது பேயோட செயினை எடுத்து அது கிட்ட காமிச்சிடறான். இந்த செயினை பார்த்ததும் அந்த பேய் மெய் மறந்து சாதாரண பொம்பளை மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த செயின் அந்த பேயோட பையன் தான் கொடுத்துருப்பான். சோ இவனை அதோட பையனா நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தடவிட்டு இருக்கும் போது இந்த சைடு அந்த பெட்ரிசியா அவ பண்ண தப்ப உணர்ந்து நம்ம ஹீரோயினா அடைச்சு வச்சிருக்கிற பேஸ்மெண்ட் கதவையும் திறந்து விட்டுறா. சோ நம்ம ஹீரோயின் வேகமா அவளுடைய குழந்தைய காப்பாத்த மாடிக்கு வரா. இந்த சைடு அந்த பேய் அதோட பையனா நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் பையனை தடவி இருக்கும்போது பக்கத்துல கண்ணாடி மேல போட்டிருந்த துணி நகர்ந்து கீழே விழுந்துருது. அதுல அதோட கொடூரமான மூஞ்ச பார்த்ததும் பழைய மாதிரி கொடூரமாகி அந்த குட்டி பையனை சாகடிக்க பாக்குது. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் அந்த டாக்டரும் இங்க வந்து அதை தடுக்க நினைக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரையும் அந்த பேய் தூக்கி போட்டுருது. இந்த கேப்ல அந்த ரெண்டு குழந்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துடுறாங்க. சோ அந்த பேய் அவங்கள கொலை பண்றதுக்காக வேகமா வரும்போது அந்த டாக்டர் ஃபயர் ட்ரீயோட சிலுவையை ஹீரோயின் கிட்ட தள்ளி விட அதை எடுத்து கரெக்டா அந்த பேயோட நெஞ்சிலேயே நம்ம ஹீரோயின் குத்திடுறா. அதோட பவரே அந்த பேய் கம்ப்ளீட்டா அழிச்சிருது. எல்லாமே நார்மல் ஆகிருது. அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே வீட்டுக்குள்ள போகும்போது கீழே கிடக்குற தண்ணியில அவளுடைய வீடு தெரியுது. அதுல எதையோ வித்தியாசமா பாக்குற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் தமிழ் டப்புடல அவைலபிளா இருக்கு. அது போக இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா நைட் டைம்ல த்ரில்லா பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பாருங்க. உண்மைக்குமே ஒருத்தான படம் தான். சோ இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ அடுத்தது ஒரு நல்ல படத்துல வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ சோ மச்.